ஆசிரியப் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி அறிவிப்பு தாமதம் ஏன்? ஆசிரியர் பணியில் சேர்வதற்கான டெட் தகுதி தேர்வு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 1.5 மாதங்கள் ஆகியும் தேர்வு தேதியை இன்னும் அறிவிக்காததால் தேர்வர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கட்டாய மற்றும் இலவச கல்வி உரிமை சட்டத்தின்படி பட்டப்படிப்புடன் பிஎட் பிலெட் உள்ளிட்ட படிப்பு முடித்தவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பட்டதாரிகள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியாற்ற முடியும். மத்திய அரசின் சட்டப்படி ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் 2 முறை டெட் தேர்வை மாநில அரசுகள் நடத்த வேண்டும். நடப்பு ஆண்டுக்கான டெட் தேர்வு ஆன்லைன் வழியே விண்ணப்பங்கள் பதிவு செய்யலாம் என்று மார்ச் 7 ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. முதலில் மார்ச் 14 முதல் ஏப்ரல் 13 வரை ஆன்லைன் வழியில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஏப்ரல் 18 26 வரை விண்ணப்ப பதிவத்திற்கு கால அவகாசமும் நீட்டிப்பு செஞ்சாங்க. தேர்வுக்கு மாநிலம் முழுவதும் இருந்து 633,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. விண்ணப்ப பதிவு முடிந்து 1.5 மாதங்கள் ஆகிய நிலையில் தேர்வு எப்பொழுது நடக்கும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. தேர்வை விரைந்து நடத்தினால் மட்டுமே விண்ணப்பித்து காத்திருக்கும் பட்டதாரிகள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று நடப்பு கல்வியாண்டிலே அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆசிரியராக சேர்ந்து பணிபுரிய முடியும். ஸோ தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இறுதி வாரம் இல்லை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேர்வு தேதி அறிவிக்க இன்னொரு 1 வாரத்தில் அறிவிச்சிருவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். ஆசிரியர்கள் பணி சார்ந்த சேவைகளை இணைய வழியில் பெற செயலி அணிமுகம். பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் ஆசிரியர்களின் சிரமங்கள் மற்றும் கால விரயத்தினை தவிர்க்கும் பொருட்டு கடந்த மே 25 பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆசிரியர் அவர்தம் செல்போன் வாயிலாக தற்செயல் விடுப்பு, மருத்துவ விடுப்பு, ஈட்டிய விடுப்பு கோருதல், அனுமதி மற்றும் பிற பணி சார்ந்த தேவைகளுக்கு விண்ணப்பிக்கும் டிஎன்செட் ஸ்கூல்ஸ் இணைய வழியில் பணிப்பலன்களை பெறுவதற்கான செயலி ஒன்று உருவாக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. எனவே ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் இனிவரும் காலங்களில் இந்த செயலி மூலம் தங்கள் பணித்தார்ந்த சேவைகள் விடுப்புகளுக்கு விண்ணப்பித்து பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படி முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் இந்த முறையை வந்து பின்பற்றப்படும்ன்றதை குறிப்பிட்டு பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் நேற்று அந்த திட்டம், அந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்து மாணவர்களோடு அமர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் அலிஞ்சக்குப்பம் உள்ளத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 1 முதல் 3 வகுப்பு வரை படிக்கும் மாணவர் மாணவிகளுக்கு எண்ணும் எழுந்தோ திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சியை முடித்து சென்னை தலைமையகம் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவள்ளூர் வடகரை பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆதி திராவிடர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு திடீரென சென்றார். அந்த பள்ளியில் ஆய்வை மேற்கொண்டார். அதில் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறையை சென்று பார்வையிட்ட பின்னர் ஒவ்வொரு வகுப்பறையாக சென்று பார்த்தார். அப்பொழுது 10ஆம் வகுப்புக்கு சென்று மாணவர்களோடு பெஞ்சில் அமர்ந்து கொண்டார். மாணவர்கள் அவருக்கு வணக்கம் தெரிவித்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 4வது பெஞ்சு அந்த இடத்துல வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலைக்கு அதுக்கு பின்னாடி அவர் அமர்ந்திருந்தார். ஸோ உன்னிப்பாக தமிழ் பாடத்தை கவனித்தார், தவறாமல் பின்பற்ற செய்ய வேண்டும் இந்த ஆய்வு அப்படின்றதையும் குறிப்பிட்டு சென்றார். ஸோ அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் நமக்கு எப்பொழுது கிடைக்கும்? ஸோ காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவற்று இருக்குது தமிழகத்தில் ஆசிரியர் காலி பணியிடங்கள். இது எப்போ தான் நிரப்புவாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த இது நிரப்புறதுக்காக இந்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் இன்னும் ஓரிரு தினங்கள் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. வரும் ஜூன் 18-20 முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளை நாம அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.